Good morning friends, in the video we will talk about editable templates. And editable templates we will talk about first we will brief first we will create editable template page component first in the page component okay, so a project structure for example now ஒரு apps ஒரு project structure create folder அதெல்லாம் நமக்கு யூஷுவலா தெரிஞ்சது தானே சோ அதனால நான் இப்படி ஏற்கனவே கிரியேட் ஆயிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன் நான் புதுசாக மெடிக்கலுக்கு ஒரு இது பண்ண போகிறேன் ஸோ அதனால் மெடிக்கல்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிறேன் மெடிக்கல் ப்ராஜெக்டுக்கு நான் பண்ண போகிறேன் ஒரு பேஜ் கம்போனன்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா சரி இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபோல்டரில் நான் ஒரு பேஜ் கம்போனன்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ க்ரியேட் போட்டு காம்போனன்ட் போட்டுக்கலாம் இங்கே பேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை மாஸ்டர் பேஜ் அதுவே என்ன போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கிற பேஜ் காம்போனன்ட்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் இந்த ரிசோர்ஸ் டைப்பை மட்டும் மாற்றிடுறேன் ஸோ இந்த ரிசோர்ஸ் டைப் நான் இந்த கோர்லேருந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஆப்ஸ் ஃபோல்டர் நான் ரிமூவ் பண்ணிடுவீங்க ஓகே ஸோ இப்போதைக்கு நான் ஒரு பேஜ் கம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த ஜேஎஸ்பி ஃபைல் தேவைப்படாது அதையும் நான் ரெடிட் பண்ணிடுறேன் ஸோ இந்த மெடிக்கல் கம்பன் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு மாஸ்டர் பேஜ் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் க்ரியேட் பேஜ் கம்போனன்ட் கம்ப்ளீட்டட் ரெண்டாவது க்ரியேட் டெம்ப்ளேட் டைப் ஓகேங்களா ஸோ அந்த டெம்ப்ளேட் டைப் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணணும் அது எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தனியாக அதுக்கு ஸ்டெப் ஒன் க்ரியேட் கான்ஃபிகரேஷன் ப்ரௌசர் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் இந்த எடிட்டபிள் டெம்ப்ளேட்டுக்கு க்ரியேட் பண்ணிப்பாங்க ஸோ நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த மெடிக்கல் ப்ராஜெக்ட்டுக்கு நாம் ஒரு இது பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் அந்த ஒரு விண்டோ போகணும் ஸோ 4502 அடிச்சிங்கன்னா டூல்ஸில் கான்ஃபிகரேஷன் ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டூல்ஸில் இந்த கான்ஃபிகரேஷன் ப்ரௌசரில் போயிட்டு இந்த இடத்துல ஏற்கனவே க்ரியேட் ஆகியிருக்கிறதுலாம் இருக்கும் நம்ம கிரியேட் புது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ கிரியேட்டு எடிட்டபிள் டெம்ப்ளேட் போட்டு மெடிக்கல்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா சரி இது பண்ணதால் என்ன ஆகுங்கிறது நம்ம பேக்கெட் ஸ்ட்ரக்சர்லேயும் போய் பார்க்க போகிறோம் எங்கன்னா அது கான் ஃபோல்டரில் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணது ஒரு மோ ஃபோல்டர் ஆயிடுச்சு ஸோ இந்த ஃபோல்டரை தான் நம்ம பேக்கெட்டில் போய் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி இந்த சிஆர்எக்ஸ்டியில் போயிட்டு கால் ஃபோல்டரில் மெடிக்கல் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் ஸோ அதுக்குள்ள செட்டிங்ஸ் டபிள்யூசிஎம் இந்தமாரி டெம்ப்ளேட் டைப்ஸு பாலிசிஸ் டெம்ப்ளேட் டைப்ஸ் மூணு இருக்குது ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற டைனமிக் டெம்ப்ளேட்ஸ் இந்த ஃபோல்டரில் போகும் நம்ம அந்த டைனமிக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் டைப் தேவை ஸோ அது இங்கே இருக்கும் இதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாமளே கோட் அடிக்க போகிறதில்ல ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் நம்ம போகிறோம் அது எங்கே இருக்குது அப்படின்னா லிப்ஸு செட்டிங்ஸில் அதேமாரி லிப்ஸு செட்டிங்ஸ் போயிட்டு அதிலே டபிள்யூசிஎம்மில் இந்த டெம்ப்ளேட் டைப்ஸ்குள்ளார இந்த HTML 5 பேஜுன்னு ஒரு டெம்ப்ளேட் டைப் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த டெம்ப்ளேட் டைப் நாங்கள் காப்பி பண்ணி நம்மளுடைய டெம்ப்ளேட் டைப்பில் போட்டுக்கணும் போட்டு நம்மளுடைய பேஜ் கம்பெனிட்ட ரெஃபர் பண்ணுற மாதிரி போட்டுக்கணும் ஸோ இதை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாங்க என்ன ரீநேம் பண்ணலான்னா மாஸ்டர் டெம்ப்ளேட் டைப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இது இந்த மெடிக்கல் ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு தெரிய ப்ராப்ளம் இல்லை சரி இப்போ இந்த ஜேசியர் கண்டென்ட்டில் இந்த போய் நம்ம பேர் மாற்றிக்கலாம் மெடிக்கல் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்மளுடைய இதில் பேஜ் கம்போனன்ட்லாம் ரெஃபர் ஆகிருக்கும் அதெல்லாம் நம்மளுடைய பேஜ் கம்போனன்ட் ரெஃபர் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும்
ஓகேங்களா, ஆப்ஸ் ஃபோல்டரில் நம்மளுடைய மெடிக்கல் ப்ராஜெக்டில் இருக்கிற பேஜ் காம்பனண்ட், இந்த பேஜ் காம்பனண்ட்டை ரெஃபர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் சாம்பிளுக்கு சில பாலிசி ஐட்டம்ஸ் இருக்கும், அதை சிக்கி கொள்ளும் பாலிசின்ட்டு அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இது மூலிமா நம்ம டெம்ப்ளேட் டைப் வந்து முடிச்சாச்சு. இப்போ அந்த டெம்ப்ளேட் டைப் வச்சு நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சரி, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டெம்ப்ளேட் டைப் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் டைப் வச்சு தான் நான் வந்து டைனமிக் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுன்னு சொன்னோம். அந்த டைனமிக் டெம்ப்ளேட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இங்கிட்ட வந்து ரிசைட் ஆகும். அது எப்படிங்கிறது, நம்ம டூல்ஸ் ஐக்கான் போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் போயிட்டு நம்மளோட மெடிக்கல் ஃபோல்டரில் நம்ம கிரியேட் போய் போட்டோம்னா, நம்மளுடைய மெடிக்கல் டெம்ப்ளேட் டைப் வந்துருச்சு. அதை வச்சு நம்ம ஒரு டைனமிக் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து மாஸ்டர் பேஜ், அதுக்கு வந்து டைனமிக் டெம்ப்ளேட் அப்படின்னு வச்சுக்கலாம். கிரியேட் கொடுத்தோம்னா கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோடனே அது வந்து ஸ்ட்ரக்சர் மோடுக்கு போயிடணும். நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் மோடுக்கு நம்ம போயிடுறோம். போயிட்டு இந்த லேஅவுட் கிரியேட் என்ன இருக்கு பாருங்களேன், அங்கே போயிட்டு அதில் வந்து இந்த மாரி ஒரு பட்டன் இருக்கும், பாலிசி ஐக்கான்னு பேர், இது பேர். இது கிளிக் பண்ணோடனே இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் இங்கிட்டு போயிட்டு ஏதாவது இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெருசாக காம்பனன்ஸ் எதுவும் வராது. அதனால் நம்ம இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நாம் வந்து அலோ பண்ணணும் காம்பனன்ஸு. ஓகேங்களா, சரி, புது வருஷம் ஒரு பாலிசி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது பேர் என்ன, மெடிக்கல் ஜென்ரல் பாலிசின்ற மாதிரி போட்டுக்கலாம். மெடிக்கல் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஜென்ரல் பாலிசி மாரி இந்த அந்த காம்போனன்ட் பாலிசி போட்டுக்கலாம். அது வந்து அலோவிங் ஆல் ஜென்ரல் காம்போனன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். இங்கே டைட்டில் ஆர்டர் பண்ணோன்னே அது வந்துடும். ஏன்னா இது வந்து பழைய தான், நீங்கள் சூஸ் பண்ணணுமாக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி, இப்போ வந்து நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ இது மூலிமா வந்து எப்படின்னா, நான் இங்கிட்ட வந்து சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல காம்பனன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் வரும். ஸோ இதை இது பண்ணிவிட்டு நான் வந்து டைட்டில் காம்பனன்ட் ஒன்று ஆட் பண்ணிடுறேன். அதை வந்து நான் வந்து ஹெட்டர்னு பண்ணிக்கலாம். இன்னொரு டைட்டில் காம்பனன்ட் போட்டுக்கிறேன், அதுக்கு பேர் வந்து ஃபூட்டர்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, சரி, என்னோடய டைனமிக் டெம்ப்ளேட் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம இங்கே இதிலேயே பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட் கிரியேட் ஆனது மாஸ்டர் பேஜ் டைனமிக் டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணால் இதை ஆக்டிவ் எனேபிள் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எதாவது பேஜுக்கு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு இப்போ வந்து டைனமிக் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியாச்சு. அது ஒரு பேஜில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கீழே யூஸ் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அலோவ் பண்ணோம். ஸோ அதனால் நான் அலோவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய கண்டென்ட் ஃபோல்டரில் ஏதாவது ஒரு ஹையரார்க்கி சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த விரிடெயிலில் வந்து ஒரு சிஹெச் ஹையரார்க்கியெல்லாம் வந்து இது கீழே வந்து நான் அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுற மாதிரி போடுறேன். ஸோ இந்த ஜேசிஆர் கண்டென்ட் போயிட்டு இந்த அலோட் டெம்ப்ளேட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அலோட் டெம்ப்ளேட்ஸில் வந்து எந்த டெம்ப்ளேட் அலோவ் பண்ணுறேன், என்னுடைய இந்த டெம்ப்ளேட் அலோவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இது எப்படின்னா நான் கிரியேட் பண்ண டைனமிக் டெம்ப்ளேட் வந்து ஆப்ஸு இந்த ஃபோல்டரில் கான் ஃபோல்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இதை போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் கிரியேட் பண்ண டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் தான் நான் வந்து இது பண்ணுறேன், அலோவ் பண்ணுறேன், இங்கே இந்த சிஹெச்க்கு அலோவ் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப இந்த வேலையை வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். போட்டு ஆட் பண்ணிட்டா எனக்கு இதுவாகிடுது. ஸோ இப்போ வந்து இது கீழே வந்து நான் வந்து பேஜ் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ வந்து நான் இந்த ஹையரார்க்கி போய்க்கு போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் திருப்பி லோக்கலஸ் போயிட்டு
சைட்ஸ் ஃபோல்டரு சைட்ஸில் போயிட்டு இரீட்டைல் சிஹெச் இது கீழே வந்து நான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி இது கீழே வந்து நான் கிரியேட் பண்ண போகிறது, நான் கிரியேட் பண்ண இந்த டைனமிக் டெம்ப்ளேட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இல்லை, ஏன் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். கண்டென்ட் வி ரீட்டைல் சிஹெச்சு அதுக்குள்ளே தான் நம்ம வந்து சிக்கி கொள்ளன் அலோட் டெம்ப்ளேட்ஸ் போட்டோம். ஓகே, கான்ஃபு மாஸ்டர் பேஜ் டைனமிக் டெம்ப்ளேட்டு இருக்கு, சிஹெச் ஃபோல்டரில் தான் இல்லை, இது கண்டென்ட் வி ரீட்டைலுக்கு இதாகுது. கண்டென்ட் வி ரீட்டைல் சிஹெச்க்கு வந்துட்டு இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். மாஸ்டர் பேஜ் டைனமிக் டெம்ப்ளேட் வந்துச்சு, இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஒரு பேஜு, அது பேர் வந்து ஒரு மாஸ்டர் பேஜுன்னு சும்மா ஏதாவது ஹோம் பேஜ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுற பேஜில் வந்து நீங்கள் ஆத்தர் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சரில் ஆத்தர் பண்ணியிருக்கிற எல்லா கண்டென்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு ஷார்ட் டெமோ எப்படி வந்து ஒரு பேஜ் கம்போனன்ட் அதுலேருந்து டெம்ப்ளேட் டைப் கிரியேட் பண்ணுறீங்க, இந்த டெம்ப்ளேட் டைப்லேருந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த டெம்ப்ளேட் பேர் வந்து டைனமிக் டெம்ப்ளேட், அதில் வந்து ஸ்ட்ரக்சர் மோடில் வந்து ரெண்டு காம்பனண்ட் ஆட் பண்ணிக்கிறீங்க, ஹெட்டர் ஃபுட்டர் அப்படின்ட்டு. அது இனிஷியலாக ஆட் பண்ண வேண்டாது, நம்ம போய்ட்டு அந்த காம்பனண்ட் பாலிசியில் அலோ பண்ணிவிட்டு ஒரு புது பாலிசி கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணோம். அங்கிட்டிருந்து ரெண்டு காம்பனண்ட் ஹெட்டர் ஃபுட்டர்னு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோம். எனேபிள் பண்ணிவிட்டு அந்த சிக்கி கொலோன் அலோட் டெம்ப்ளேட்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல இந்த நியூலி கிரியேட்டட் டைனமிக் டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், அதை வச்சு நம்ம பேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.